அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். இன்றைக்கு மாடர்ன் வேர்ல்டில் மிட் நைட் பிரியாணி, ஏர்லி மார்னிங் பிரியாணி, பிரேக்ஃபாஸ்ட் பிரியாணி, பிரஞ்ச் பிரியாணி, லஞ்ச் பிரியாணி, ஈவினிங் பிரியாணி அப்படின்ட்டு பிரியாணி மட்டுமே இல்லாமல் அது கூட ஃப்ரைடு சிக்கன், கிரில்டு சிக்கன், ரோஸ்டடு சிக்கன், சிக்கன் 65, சில்லி சிக்கன், காலிஃப்ளவர் பக்கோடா, இந்த மாதிரி கண்ணா அப்படின்னான்னு சாப்பிட்றவங்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை நெஞ்சரிச்சல், வயிறு வலி, வயிறு உப்புசம், மலச்சிக்கல், முக்கியமா மூலம். இந்த மூல நோய் வந்தவன் போல அப்படின்னு ஒரு பழமொழியே உண்டு. அவங்களால உட்கார முடியாது, நிக்க முடியாது, நடக்க முடியாது, டாய்லெட் போறதுக்கே பயமா இருக்கும், மோஷன் போனா வலி பின்னி எடுக்கும், மோஷன் போகும்போது எரிச்சல் இருக்கும், மோஷன் போகும்போது ரத்தம் வரும், மோஷன் போகும்போது ஆசனவாயே கிழிஞ்சு வெளியே வர மாதிரி இருக்கும். இதனால அவங்க டாய்லெட் போறதுக்கே தயங்குவாங்க. சோ தான் சாப்பிடுற சாப்பாடு தான் அந்த பிரச்சனையை உண்டு பண்ணுது அப்படின்னு யாருமே நினைக்கிறது இல்லை. ஏன் எல்லாரும் சாப்பிட்றாங்கல்ல, நான் சாப்பிட்டா மட்டும் ஏன் எனக்கு இது மாதிரி வருது அப்படின்ட்டு அவங்க நினைப்பாங்க. பொதுவா மூலத்துல கிட்டத்தட்ட 21 வகையான மூல பாதிப்பு இருக்கிறதா நாட்டு வைத்தியம் சொல்லுது. அதுல நீர் மூளை, செண்டு மூளை, எருவாய் மூளை, சிறு மூளை, வரன் மூளை, குருதி மூளை, சீழ் மூளை, ஆதி மூளை, தமரக மூளை, மழி மூளை, சுழல் மூளை, ஐய மூளை, முக்குற்ற மூளை, வினை மூளை, மேக மூளை, குதை மூளை, இதெல்லாம் வந்து ஒரு சில வகைகள். மாடர்ன் மெடிசன்ல இன்டர்னல் பைல்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் பைல்ஸ் நம்ம ரொம்ப சிம்பிளா முடிச்சிடும். சோ இப்போ மூல நோய் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, மோஷன் வந்து ரொம்ப டைட் ஆயிட்டு மோஷனே ஃப்ரீயா போகாது, அதாவது கான்ஸ்டிபேஷன் சொல்லக்கூடிய மலச்சிக்கல் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா மோஷன் போவாங்க, ஒரு நாளைக்கு 4 முறை 5 முறை 10 முறை போவாங்க. மோஷன் போகும்பொழுது எரிச்சல், வலி, சில பேருக்கு ரத்தமும் வரலாம். நிறைய பேருக்கு பிகினிங் ஆஃப் த மோஷன்ல ப்ளீடிங் இருக்கும், நிறைய பேருக்கு எண்ட் ஆஃப் த மோஷன்ல ப்ளீடிங் இருக்கும், ஒரு சிலருக்கு மோஷன்லயே பிளட் வந்து மிக்ஸ் ஆகி வரும். அதுவும் இல்லாம ஆசனவாயில பாத்தீங்கன்னா பட்டாணி சைஸ்க்கோ, கடுகு அளவுக்கோ, அல்லது திராட்சைப்பழம் சைஸ்க்கோ ஒரு கட்டி மாதிரி இருக்கும். அதனால மோஷன் போனதுக்கு அப்புறம் வலி, தாங்க முடியாத எரிச்சல், ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்கும். அவங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது, அந்த அளவுக்கு மைண்ட வந்து குழப்பி விட்டுரும், மைண்ட வந்து இரிட்டேட் பண்ணும். அதுவும் இல்லாம ஆசன வாயில வந்து கட்டை போட்டு அரைச்சது மாதிரி, ஏதோ ஒண்ணு ஸ்டக் ஆனது மாதிரி ஒரு சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும். கேஸ் சில பேருக்கு போகாது, சில பேருக்கு கேஸ் போகும்போது அந்த எரிச்சல் வலி அதிகமா இருக்கும், வயிறு இறைச்சல் இருக்கும், பசி சரியா இருக்காது, செரிமானம் சரியா இருக்காது, புளிச்ச ஏப்பம் வந்து வரலாம், நெஞ்சரிச்சல், புளி ஏப்பம் இருக்கலாம். அதாவது சாலிட் ஃபுட்டை வாங்க அவாய்ட் பண்ணிட்டு லிக்விட் ஃபுட்டா எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ மூல நோய் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதிக காரம், அதிக மிளகு, அதிக மிளகாய், அதிக இஞ்சி, இஞ்சி தானே மிளகு தானே அப்படின்ட்டு அவங்க வந்து காரத்தை வந்து இன்டெரக்டா அதிகமா சாப்பிடுவாங்க. அந்த காரம் அமிலம் கலந்த உணவு வந்து ஆசனவாய அரிப்பு ஏற்படுத்துறதுனால அவங்களுக்கு மூலம் வரலாம். எப்பவுமே உட்காந்துக்கிட்டே ஒர்க் பண்ணுவாங்க, கொஞ்சம் கூட எழுந்திரிச்சு நிக்க மாட்டாங்க, நடக்க மாட்டாங்க, மணிக்கணக்கில் உட்காந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கு மூல நோய் வரலாம். இப்போ ஒபேசிட்டி இருக்கு அப்படின்னா, ஒபேசிட்டி உள்ளவங்களுக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம்னால மூல நோய் வரலாம். உஷ்ணமான உணவுகள் சொல்லுவோம், சிக்கன் சாப்பிட்டா சூடு, மட்டன் சாப்பிட்டா சூடு, மீன் சாப்பிட்டா சூடு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே சிக்கன்லயோ மட்டன்லயோ மீன்லயோ எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அதுல நீங்க சேர்க்கிற அந்த மசாலாவனால பாடி வந்து ஹீட் ஆகிற மாதிரி ஃபீல் பண்றோம். காரணம் என்னன்னா, காரம் அதிகம் சாப்பிடும்பொழுது நமக்கு அமிலம் அதிகமா சுரக்கும், அந்த அமிலம் அதிகமா சுரக்கும்பொழுது வயிறு புண்ணு, நெஞ்சரிச்சல், புளியேப்பம் இதெல்லாம் வந்து வர வாய்ப்புகள் வந்து உண்டு. இப்ப லேடிஸ்க்கு பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி டைம்லயோ ஆஃப்டர் டெலிவரியோ பைல்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. சில பேருக்கு டெலிவரி ஆன உடனே நார்மல் ஆயிடும், சில பேருக்கு நார்மல் ஆகாது. அவங்களுக்கு தொடர்ந்து அந்த பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. அதிகம் ஸ்மோக் பண்றவங்க, அதிகம் ட்ரிங்க்ஸ் பண்றவங்க, நேரத்துக்கு சாப்பிடாதவங்க, தேவையான அளவு தண்ணி குடிக்காதவங்க, இவங்களுக்கெல்லாம் பைல்ஸ் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. கார்போஹைட்ரேட் மட்டுமே நிறைய சாப்பிடுவாங்க அவங்க, மற்ற காய்கறியோ நார் சத்தோ புரோட்டீனோ எதுவுமே எடுக்க மாட்டாங்க. மூணு வேளையும் மாவு பொருட்களாக சாப்பிடுவாங்க, பரோட்டா, ரைஸு, தோசை, இட்லி அப்படின்ட்டு வெறும் மாவு பொருட்களாக சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு பயிர் சோறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. இந்த நார் சத்துள்ள உணவுப் பொருட்கள், காய்கறி, கீரை, பழங்கள் இதெல்லாம் சாப்பிடாம வெறும் கார்போஹைட்ரேட்டும் ஸ்வீட்டும் மட்டும் சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் பயிர் சோறக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. மலச்சிக்கல் ஒரு முக்கியமான காரணம். இப்ப எக்ஸசைஸ் பண்ணல, சரியா தண்ணி குடிக்கல, ஃபைபர் கண்டென்ட் ஃபுட் எடுக்கல அப்படின்னா கண்டிப்பா கான்ஸ்டிபேஷன் சொல்லக்கூடிய மலச்சிக்கல் வரும். அந்த மலச்சிக்கல் மூல நோயை அதிகரிக்கும். அதனால மலச்சிக்கல் வராம பாத்துக்கணும். உடம்பு சூட ஏற்படுத்தக்கூடிய உணவுகள்
செரிமானத்துல சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள், சிக்கன் ஃப்ரை, மட்டன் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை, ஃப்ரைட் ரைஸ், இந்த மாதிரி எண்ணெய் அதிகமா கலந்தது, காரம் அதிகம் கலந்தது, புளிப்பு அதிகம் கலந்தது, மசாலா அதிகம் கலந்த உணவுப் பொருட்களை நீங்க அவாய்ட் பண்ணிடணும். இப்ப பைல்ஸ் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க உணவு முறையை நீங்க செக் பண்ணி பாருங்க. நீங்க மூணு வேளையுமே கார்போஹைட்ரேட் தான் எடுக்கிறீங்களா, டெய்லி பரோட்டா ஏதாவது எடுக்கிறீங்களா, இல்ல பிரியாணி, சில்லி சிக்கன், சிக்கன் 65, இந்த மாதிரி மசாலா கலந்த உணவுகள் எடுக்கிறீங்களா அப்படின்றத மானிட்டர் பண்ணி பாருங்க. எப்படி பாக்குறது அப்படின்னா, இன்னைக்கு நைட் பிரியாணி சாப்பிடுறீங்க, இன்னைக்கு நைட் சில்லி சிக்கன் சாப்பிட்றீங்கன்னா, மறுநாள் காலையில் மோஷன் போகும்போது எரிச்சல் வருதான்னு பாருங்க. எரிச்சலோ வலியோ அரிப்போ இருக்கு அப்படின்னா உங்களுக்கு மூல நோய் ஆரம்பம் அப்படின்றத நீங்க உறுதி பண்ணிக்கலாம். சோ இதுல இருந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, உணவுல டெய்லி கண்டிப்பா ரெண்டு மூணு பழங்கள், ரெண்டு மூணு காய்கறிகள் இருக்கிறது ரொம்ப முக்கியம். தண்ணி தேவையான அளவு குடிக்கிறது முக்கியம். ஒரு நாளைக்கு 2-3 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கிறது முக்கியம். மலச்சிக்கலை உண்டு பண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள் எது எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை நீங்க அவாய்ட் பண்றது பெஸ்ட். முக்கியமா ஜங்க் ஃபுட்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்டு இதை நீங்க அவாய்ட் பண்றீங்க அப்படின்னாலே இந்த பைல்ஸ் ப்ராப்ளம்ல இருந்து நம்ம ரிலீவ் ஆகலாம். ஓகே டாக்டர், எனக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கு, நான் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், எனக்கு சரியாகல அப்படின்னா, உங்களுக்கு ப்ராப்பரான டயட்டோட சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு பைல்ஸ் ப்ராப்ளம், ப்ளீடிங் ப்ராப்ளம், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், ஃபிஷர் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, நீங்க தயங்காம ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனையிலிருந்து வெளிவந்து நீங்க சந்தோஷமா வாழலாம். நன்றி, வணக்கம்.